அதை இப்போ விரிவாக பார்ப்போம். ம், ஓகே ஓகே சார். ஆரோக்கிய குறைவு அப்பப்போ வரும். ஆனா என்னன்னு அந்த லக்ன சப்ளாடு சந்திரனா இருக்கிறதால இது தசைக்கு தகுந்த மாதிரி மாறுங்கிறதால இதை விட்டுருங்க. பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது பாவம் என்ன காமிக்குது? 1:11 காமிக்கிறதால ரெண்டாவது பாவம் நல்லா தான் இருக்கு. பெரிய அளவுக்கு 8:12 எதுவும் இல்லை. மூணாவது பாவம் என்ன காமிக்குது? மூணாவது பாவம் நல்லா வலுவா இருக்கிறதால, வலுவா பணத்தை கொடுக்கறதால. மூணாவது பாவத்துல காரணம் என்னன்னா தகவல் தொடர்பு, கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ், சாப்ட்வேர், இது சம்பந்தமான துறையில நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இது கொடுப்பனை இருக்கு. அதாவது யார் யாரெல்லாம் வந்து இந்த சாஃப்ட்வேர் துறையில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டிருக்கும் சார். உங்களுக்கு இருக்கா சார்? இது இப்படி இல்லை அப்படின்னா 1, 3, 7, 11 தொடர்பு கொண்டிருக்கும். இது ஃபர்ஸ்ட் ரேங்க், இது செகண்ட் ரேங்க். இப்ப வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, ஆறாவது பாவம் எந்த பாவத்தை தொடர்பு உள்ளது? 1:11. நல்லதா கெட்டதா சார்? நல்லதான். ஏன்னா 5:09 வரல, 1:11. வேலை எப்படி கடின வேலையா இருக்குமா மென்மையான வேலையா இருக்குமா? மென்மையான வேலை. கடின வேலைனா எப்படி இருக்கணும்? அங்க 8:12 இருக்கணும். அப்ப மென்மையான வேலை இருக்கும், சாஃப்டான ஒர்க் இருக்கும், ரொம்ப கடுமையான வலி வேதனை தரக்கூடிய வேலையா இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். அதனால இந்த ஜாதகத்துல வந்து உத்தியோகஸ்தான் நல்லா இருக்கு. இப்போ வந்து பிசினஸ் என்ன பாவம் சார்? இப்போ ஒரு கேள்வி, இவர் பிசினஸ் பண்ணா நல்லா இருக்குமா, வேலைக்கு போனா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கல சார். இவர் வந்து நான் சின்ன வயசுங்கிறதால ஒரு கேள்வி கேட்கறாங்க. நம்ம என்ன பண்றோம், ஆறாவது வீடு என்ன காமிக்கிறோம்னா 1:11 காமிக்கிறோம். ஏழாவது வீடு வந்து 2, 6, 8, 12 வருதால இங்க வேலைக்கு போறது நல்லா இருக்குமா, பிசினஸ் பண்றது நல்லா இருக்குமா? என்ன வித்தியாசம் சொல்ற பாருங்களேன், ஏழாவது பாவம் 2, 6 தொடர்பாக நிறைய பணம் வரும் சார். 8:12 தொடர்பாக நிறைய பணம் போயிடும் சார். குழப்பா பணமும் சம்பாதிப்பார், எல்லாத்தையும் இவ்வளவும் செஞ்சிருவார். இப்ப வரவுக்கு செலவுக்கு சமமா போயிடும், வீட்டுக்கு எதுவும் கொண்டாட முடியாது. இங்க அது மாதிரி இருக்கா சார்? இங்க மிதமான வருமானம் வரும். ஏன்னா இது 1:11ங்கிறதால இந்த 1வது வீட்டுக்கு மட்டும் ஒரு சிறப்பு விளக்கு, அது எந்த வீட்டையும் கெடுக்காதுன்னு ஒரு ரூல் இருக்கு. 11ங்கிறது ரொம்ப திருப்தியா வேலை செய்யற மாதிரி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா இங்க பிசினஸ் பண்ணார்னா பாதி பேர் பணம் கொடுப்பான், பாதி பேர் பணம் கொடுக்க மாட்டான். போராட்டமா இருக்கும், டென்ஷனா இருக்கும், எதிர்த்து சமுதாயத்தை எதிர்த்து போராட்டமா இருக்கும். அதனால மன உளைச்சல் அதிகமா இருக்கும், கிளைண்ட சரியா ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா இங்க ஆறாவது பாவத்துல அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. ஆனா ஆறாவது பாவம் 2, 4, 6, 10 இன்னும் நல்லா இருந்திருக்காது, வேற விஷயம். இருந்தாலும் 11வே சேமிப்பு பேர் சார். 11வது பாவத்துக்கு உங்களுக்கு வந்து அதுவும் நல்ல பாவம் தான், கமர்ஷியலுக்கு சாதகமான பாவம். என்ன சார் 8:7 ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை தொடர்பு கொண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 7வது பாவம் 8வது பாவமாக மாறுகிறது. அப்படின்னா என்ன? திருமணம் என்பது, திருமணம், திருமண வாழ்க்கை என்பது இங்கு பிரச்சனைக்குரியதாகிறது. இங்க என்ன ஆகுது, 8வது 7 தொடர்பு கொள்ளும் போது பிரச்சனைக்குரிய வகையில் திடீரென திருமணம் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறும் போது 8க்கு 12வது இல்லையா, அப்ப பிரச்சனை எதுவும் அடிபட்டு போயிடும், பிரச்சனை வராது. அதாவது இது வந்து செயல்படும் பாவம் சொல்லுவோம் சார். இத ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க சார், செயல்படும் பாவம் சொல்லுவோம், இத செயல்படுத்தும் பாவம் சொல்லுவோம். செயல்படும் பாவம், செயல்படுத்தும் பாவம்னா என்ன? இதுதான் செயல்படக்கூடிய பாவம். 8வது பாவம் தான் அங்க செயல்படுது,
இந்த பாவத்தை செயல்படுத்தக்கூடிய பாவம் எது? ஏழு. அதாவது ஒருத்தர் கல்லு தூக்கினோ ஒருத்தர் மாதிரி அடிக்கிறான் சார், கல்லு வந்து விழுது, இதுதான் சம்பவம். எப்படி வருது கல்லு, யார் அடிச்சாங்க? அப்படிதான் ஏழாம் பாவம். இது சோர்ஸ், இது மேட்டர்னு சொல்லுவோம். அதாவது இங்க படிக்கக்கூடிய நபர்களுக்கு இது இந்த ஏரியா புரிஞ்சுட்டா அவங்களுக்கு தீர்ந்து போச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு உதாரணமா நான் சில தொடர்புகளை சொல்றேன், அதுக்கு ஆன்சர் மட்டும் நீங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்கன்னு பார்ப்போம். உத்தியோகத்துல பெரிய பதவியில இருப்பாரு, மாத சம்பளம் வாங்குவாரு, ஆனா அந்த உத்தியோகம் வந்து பெரிய பதவியா இருக்கும். இதுக்கு என்ன சொல்லலாம் சார்? செயல்படக்கூடியது. இது எப்படி வருது? இரண்டாவது பாவத்தின் மூலமாக இருந்தது. அப்ப இரண்டாவது பாவம் என்ன? சொந்த பணம். ஏழாவது வீடு ரெண்டு தொடர்பு உள்ளது. என்ன சொல்லலாம் சார் உங்களுக்கு? சொல்லலாம் வியாபாரத்தின் மூலமா பணம் வரும். வேற சார்? மனைவி மூலமா பணம் வரும். பணம் கிடையாது. ஐந்தாவது பாவம் ரெண்டு தொடர்பு உள்ளது. என்ன சொல்லலாம் சார்? உழைக்காம பணம் வரும். ஜோதிடம் மூலமா பணம் வரும். கமிஷன் மூலமா பணம் வரும். முடிஞ்சு போச்சு. ஓகே சார். குழந்தைங்க மூலமா பணம் வருமா? இது ஒன்பது ரெண்டு ஒன்பது. என்ன சொல்லலாம் சார்? ஆன்மீக விஷயங்களுக்கு பணம் போது. பணம் தானது? போற ரூட் என்ன? லாரியில போதா? இங்க பணம் தானே சார் இது? ரோடு இல்லையா? எங்க போதது? தான தர்மத்துக்கு போகும். ஓகே சார். இப்படி அன்பளிப்பு மூலமா நம்ம பணம் வருது. தானமா நமக்கு கிடைக்கிறது. தானமா நமக்கு கிடைக்கிறது, ஃப்ரீயா நமக்கு கிடைக்கிறது, இனாமா கிடைக்கிறது. எந்த ஒரு உழைப்பும் இல்லாம அறக்கட்டைகள் மூலமாக, உயர்கல்வி மூலமாக, வெளிநாட்டு மூலமாக, தகப்பனார் மூலமாக, ஒன்பதாவது வீட்டுல என்னென்ன காரகம்லாம் இருக்கோ அந்த காரகம் மூலமா நமக்கு பணம் வருது. என்ன மாதிரி நோய் இருக்கு சார்? நோய் மூலமா பிரச்சனை இருக்கிறது. நோய் இல்லையா அது டெவலப் ஆகுது இல்லையா? உழைப்பு வீணா போறது. பெருங்கடன், என்ன சார்? போட்டியில தோல்வி அடைதல். தோல்வி அஞ்சு இல்ல சார், எட்டு தான் சார். இப்ப தோல்வி என்பது லக்னத்துக்கு நம்மையா தீமையா சார்? தோல்வி என்பது லக்னத்துக்கு தீமை தானே சார். அஞ்சு என்பது லக்னத்துக்கு தீமையா? இது பாவனா வேணாம், வேற யாருன்னா அடக்கட்டு மாட்டேன். இது ஐந்தாவது விடுகிறது. இது எட்டாவது விடுது. ஆறாவது விடுதா என்ன பண்றதுன்னா காலையை போய் அடக்கிறது. எட்டாவது பாவம் காலையை கிட்ட சண்டை போட்டு அடி வாங்கிட்டு குடலை உருவிட்டு மாலையா போட்டு அதுக்கு போட்டு நான் வெளியே வரேன். அப்ப எட்டுன்னு பார்க்கும்போது இது லக்னத்துக்கு, ஆறுக்கு இது நல்ல பாவம் எடுத்துக்கூடாது, லக்னத்துக்கு தீமையான பாவமா போயிட்டு இருந்தாங்க. இதுல போராட்டங்கள், வலிகள், வேதனைகள்,
அப்ப ஆறு வந்து எட்டு தொடர்பு கொள்ளும் போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட சரியா உணவு செரிமான ஆகாம போறது, உழைப்பு வீணாம போறது, கடன் அதிகமான வட்டிக்கு கடன் வாங்குறது, கோர்ட்டு கேஸ் ஆகுறது, கோர்ட்டு கேஸ்ல தோல்வி அடைதல், அவமானம் அடைதல், வேதனை அடைதல் அப்படின்னு மாற்றம் பேசுறாங்க. அதாவது லக்ன பாவம் யாருக்குன்னா எட்டு தொடர்பு போட்டா தலை பெருசா இருக்குன்னா தலை சிறுசா இருக்கும். லக்ன லக்ன சாப்பிடாது எட்டு தொடர்பு போட்டா எட்டை மட்டும் தொடர்பு போட்டா ஒண்ணு தலை பெருசா இருக்கும், இன்னும் தலை சிறுசா இருக்கும், இன்னும் ஸ்கொயரா இருக்கும். ஏதோ வித்தியாசமா அது பார்த்த உடனே நூறு பேர் இருக்காங்கன்னா அவங்க தலை வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா. ரெண்டாவது வீடு எட்டு தொடர்பு கொண்டா கண்ணு வித்தியாசமா இருக்கும், கண்ணு முட்டை கண்ணா இருக்கும், இல்லை கண்ணாடி போட்டுருப்பான். இந்த மாதிரி ஏதோ வகையில் கண்ணு சம்பந்தமான விஷயத்துல எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான அமைப்பு இருக்கும். மூணாவது வீடு எட்டு தொடர்பு கொண்டா கை வித்தியாசமா இருக்கும், தோள்பட்ட ஒரு பக்கம் இறங்கின மாதிரி இருக்கும், கை விரல்கள் சின்னதாக இருக்கும். இதோ வகையில் கை சம்பந்தமான விஷயத்திலையோ காது சம்பந்தமான விஷயத்திலையோ ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை மனோபலம் சம்பந்தமான வகையில் இப்போ பிரச்சனை இருக்கும். நாலு எட்டு தொடர்பு கொண்டா நுரையீரலோட அமைப்பு வேற மாதிரி இருக்கும். அதாவது இந்த எட்டாவது பாவத்துக்கு அமைப்பு மாறுதல்னு ஒரு காரணம் சார். கழுத்து மனபலம் குறைந்து போதல் இதெல்லாம் இருக்கு சார். அதை இன்னும் டெப்த்தா பாக்குறது நீங்க சந்திரன் நல்லா இருந்தா மனோபலம் பிரச்சனை இல்ல. சந்திரனும் பாத்தீங்கன்னா மனோபலம் பயம் கொஞ்சம் பயந்த அமைப்பா இருக்கு. ஓகே சார்.